ஒருவருடைய தோற்றத்தை வச்சு அவரை எடை போடக்கூடாது. எல்லாரும் இந்த வார்த்தைகளவே ஏன் அடிக்கடி சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவாவே நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய மனிதரை சந்திக்கிறப்ப அவருடைய பேச்சு, வெளித்தோற்றம், நடத்தைய வச்சு அவர் இப்படிப்பட்டவராதான் இருப்பாருன்னு ஒரு கணிப்புக்கு வர்றோம் இல்லையா? உண்மையிலேயே அவர் யாரு, அவருக்குள்ள இருக்கிற திறமை என்ன, அவரால இந்த காரியத்தை செய்ய முடியுமா இல்ல முடியாதா, இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி கூட செய்யறது இல்ல. இப்படிப்பட்டவங்களால தவறு எது சரி எதுன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்கவும் முடியாது, இறைநிலையையும் அடைய முடியாது. அது மட்டும் இல்லைங்க, நாம எடுத்துக்கிட்ட ஒரு காரியத்துல வெற்றி அடைய எத்தனைதான் தடைகள் வந்தாலுமே கூட துவண்டு போக கூடாது. மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சு முன்னேறிக்கிட்டே போகணும். இந்த இரண்டு கருத்துக்களையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு அழகான கதை மகாபாரதத்துல இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ். முன்னொரு காலத்துல தௌமியருடைய சீடரான வேதா முனிவர் அகலிகைங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு மூன்று சீடர்கள் இருந்தாங்க. அந்த மூன்று பேர்ல ஒருத்தர் தான் உத்தங்க முனிவர். தன்னுடைய குரு இல்லாத சமயங்கள்ல ஆசிரமத்தை பாதுகாக்கிறது, அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் ரொம்ப மரியாதையோட நடத்துறது, குரு சொன்ன சொல் தவறாம நடந்துக்கிறதுன்னு தன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப அர்ப்பணிப்போட அவருடைய ஆசிரமத்திலேயே கழிக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய இந்த நல்ல நடத்தைய பார்த்து சந்தோஷமும் நிம்மதியும் அடைஞ்சாரு வேதா முனிவர். இப்படியே காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோடுது. உத்தங்க முனிவருக்கு வயசும் ஆயிடுச்சு. இதுல என்ன ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா, தனக்கு வயசானது கூட தெரியாத அளவுக்கு தன்னுடைய கடமைகள்ல ரொம்ப அர்ப்பணிப்போட இருந்தாரு உத்தங்கர். ஒரு நாள் வேள்வி செய்ய தேவையான விறகுகளை எல்லாம் போய் சேகரிச்சுட்டு வான்னு வேதா முனிவர் சொல்ல, உத்தங்கரும் விறகுகளை எல்லாம் சேகரிச்சு எடுத்து தன்னுடைய தலையில வச்சுக்கிட்டு திரும்புறாரு. ரொம்ப நேரம் நடந்து வந்தாரு இல்லையா, அதனால ரொம்ப களைச்சு போயிட்டாரு. பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மர நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணி அந்த விறகுகளை எல்லாம் கீழே வைக்கிறப்ப தான் அவருடைய ஜடா முடியிலிருந்த சில முடிகள் அந்த விறகுல சிக்கி இருந்ததையே கவனிச்சாரு. அதுவும் வெள்ளி நிறத்துல மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும், என்ன இது, என்னுடைய முடியெல்லாம் வெள்ளி நிறமா மாறிடுச்சா, அப்போ எனக்கு வயசாயிடுச்சா அப்படிங்கறதையே அப்பதாங்க யோசிக்க ஆரம்பிச்சாரு. அங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு முடிவு பண்ணி வேதா முனிவர்கிட்ட போய் சொல்றாரு. வேதா முனிவரும் சரி நீ போயிட்டு வான்னு சொல்றாரு. அப்போ உதங்க முனிவர் சொல்றாரு, குருவே, நான் இத்தனை நாள உங்க ஆசிரமத்திலேயே தங்கி எல்லாத்தையும் நல்லபடியா கத்துக்கிட்டேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு தர்ஷனையும் ஏதாச்சும் கொடுத்துட்டு போலாம்னு ஆசைப்படுறேன். என்னுடைய குருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு கேக்குறாரு. அதை கேட்ட வேதா முனிவர் சொல்றாரு, உத்தங்கா, இதுவரைக்கும் நீ எனக்கு செஞ்ச சேவைகள்லயே என்னுடைய மனம் நிறைவடைஞ்சு போயிடுச்சு. அந்த மன நிறைவையே நீ எனக்கு தந்த குருதர்ஷனியா நான் எடுத்துக்கிறேன். அதை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ கிளம்புன்னு சொல்றாரு. ஆனாலும் உத்தங்கர் விடல, குருவே, உங்களுக்கு குருதர்ஷனியா ஏதாச்சும் கொடுக்காம நான் கடனாளியா இங்கிருந்து போக மனசு வரல, நீங்க ஏதாச்சும் கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு சொல்லவும், அப்போ வேதா முனிவர் சொல்றாரு, உத்தங்கா, எனக்குன்னு எந்த ஆசையும் இல்ல, எந்த தேவையும் இல்ல. ஆசிரமத்துக்குள்ள என்னுடைய மனைவி இருக்கா, அவகிட்ட போய் கேளு, ஒருவேளை அவ ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா அதை நிறைவேத்தி கொடுத்துட்டு நீ கிளம்புன்னு சொல்றாரு. உத்தங்கரும் சரின்னு சொல்லி ஆசிரமத்துக்குள்ள இருந்த அவருடைய மனைவி அகலிகையை போய் சந்திக்கிறாரு. அம்மா, நான் இந்த ஆசிரமத்துல பல காலமா கல்வி கத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. குருதர்ஷியா ஏதாவது தரலான்னு குரு கிட்ட போய் கேட்டா எனக்கு எதுவும் வேண்டாம், என்னுடைய மனைவி கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க, அதை நிறைவேத்தி கொடுத்துட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. உத்தங்க முனிவர் இப்படி கேட்டதுமே அகலிகை சொல்றாங்க, உத்தங்கரே, இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற மன்னருடைய மனைவி அணிஞ்சிட்டு இருக்கிற காது குண்டலங்கள் ரொம்பவே சிறப்பானவை. அதை பிச்சையா கேட்டு எப்படியாவது வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும். அதுவும் மூன்று நாட்களுக்குள்ள கொடுக்கணும். ஏன்னா நான்காவது நாள் ஒரு பெரிய விருந்து கொடுக்கலாம்னு நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். அந்த விருந்துல நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. அவங்க முன்னாடி நான் இந்த காது குண்டலங்களோட தான் காட்சியளிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால எப்படியாவது அதை தானமா கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி உத்தங்க முனிவர் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் போய் கேட்டா ராணி தருவாங்களாம், இல்ல கோபப்பட்டு என்ன கைது செஞ்சு சிறையில கீது அடைச்சிட்டு வாங்களோ, இப்படியெல்லாம் பலவிதமான யோசனைகளோடையே நடந்து போறாரு. அப்படி போற வழியில ஒரு காளை மாட்டை பாக்குறாரு. மற்ற காளை மாடுகளை போல இல்லாம ரொம்பவே பெருசா கோபமான கண்களோட இருந்துச்சு.
அதே போலவே அந்த காளை மாட்டு மேல வினோதமான ஒரு மனிதனையும் பார்த்தாரு. அந்த மனிதன் சொன்னா, உத்தங்க முனிவரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்களுடைய குருவான வேத முனிவர் இங்க வந்தாரு. இந்த காளை மாட்டோட பாதி சாணத்தை உண்டு முடிச்சு குவளையில இருந்த பாதி சிறுநீரையும் குடிச்சிட்டு இங்கிருந்து கிளம்பி போனாரு. போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய சீடன் இங்க வருவான்னும் அவனுக்கு மீதம் இருக்கிறத கொடுன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி முடிக்கவும் கொஞ்சம் கூட தாமதிக்காம மீதம் இருந்த சாணத்தை உண்டு எஞ்சி இருந்த சிறுநீரையும் குடிச்சு முடிச்சாரு உத்தங்கர். குரு பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது இல்லையா? வேக வேகமா தன்னை சுத்தம் செஞ்சு முடிச்சு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ ஒரு வழியா அரண்மனையையும் அடைஞ்சிட்டாரு. அந்த மன்னருடைய பேரு பௌஷிகன். பௌஷிகனை சந்திச்சு தன் வந்த காரணத்தையும் சொல்றாரு உத்தங்க முனிவர். தன்னுடைய மனைவி இருக்கிற இடத்த காட்டி அவகிட்டயே நேர்ல போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ராணிய காணோம். எல்லா பக்கமும் தேடி பாக்குறாரு, எங்கேயுமே கண்ணல படல. மறுபடியும் மன்னர்கிட்டயே வந்து ராணிய என்னால பார்க்க முடியலன்னு சொல்லவும் மன்னர் சொல்றாரு, முனிவரே, என்னுடைய மனைவி சிறந்த கற்புக்கரசி. அவளை பார்க்க உடல் தூய்மை ரொம்ப முக்கியம். நீர் தூய்மையானவர் தானே அப்படின்னு கேட்கவும் அப்போதாங்க உத்தங்க முனிவருக்கு ஞாபகமே வந்துச்சு, வர்ற வழியில சாணம் சாப்பிட்டு சிறுநீர் அருந்தியது. அகலிகை தனக்கு கொடுத்த நேரம் ரொம்ப ரொம்ப குறைவானது. அதுக்குள்ள எப்படியாவது போய் காது குண்டலங்களை கேட்டு வாங்கிட்டு வரணும்னு வேக வேகமா கிளம்பியதால ஒழுங்கா சுத்தம் செய்யாம வந்துட்டோம் போல அப்படின்னு உணர்ந்து தன்னுடைய உடல் முழுவதையும் மறுபடியும் சுத்தம் செஞ்சுட்டு ராணி இருக்கிற இடத்துக்கு போனாரு. ராணியோட உருவம் இப்போதாங்க உத்தங்கருக்கு தெரிஞ்சுது. தான் வந்த காரணத்தை சொல்லி காது குண்டலங்களை தானமா கேக்குறாரு. ராணியும் கொஞ்சம் கூட யோசிக்காம எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம காலட்டி கொடுத்துட்டாங்க. தந்ததோட மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. தங்கரே, இந்த காது குண்டலங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இரவு நேரத்துல நட்சத்திரங்களை போல மின்னும். அது மட்டும் இல்லாம இதை திருடிட்டு போறதுக்காக தேவர்கள், யக்ஷர்கள், தக்ஷன்னு நிறைய பேர் வழி மேல வெளி வச்சு காத்திருக்காங்க. அதனால இதை மறைச்சு எடுத்துட்டு போங்க. தப்பி தவறி கூட கையிலிருந்து கீழே மட்டும் வச்சிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த காது குண்டலங்கள் தான் நட்சத்திரங்களை போலவே ஜொலிக்கும் இல்லையா? அதனால உத்தங்க முனிவர் என்ன செய்யறாருன்னா, கருமை நிற மான் தோல்ல ஒரு மூட்டையா கட்டி மறைச்சு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆசிரமத்திலிருந்து கிளம்பி வர்றப்ப சாணம் சாப்பிட்டு சிறுநீர் குடிச்சதால பசியே எடுக்கல. ஆனா இப்ப திரும்பி போறப்பதான் எதுவுமே சாப்பிடலையே, அதனால பயங்கரமா பசிக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல ஒரு மரத்துல இருந்த பழங்கள் இவருடைய கண்ணுல பட்டுடுச்சு. உத்தங்கர்தான் ஏற்கனவே ரொம்ப பசியோட இருந்தார் இல்லையா? அதனால அந்த மரத்திலேயே இருந்த ஒரு கிளையில இந்த மூட்டைய மாட்டி வச்சுட்டு கனிகளை பறிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு ஒரு பழம் அந்த மூட்டை மேல பட்டு அது கிளையிலிருந்து நழுவி கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்த வேகத்துல முடிச்சு அவிழ்ந்து போய் குண்டலங்கள் வெளியே சிதறியும் போயிடுச்சு. இத உத்தங்க முனிவர் கவனிக்கவே இல்ல, சாப்பிடுறதுலயே கவனத்தை செலுத்திட்டு இருந்தாரு. ஆனா தக்ஷன் கவனிச்சிட்டாரே. தக்ஷன் அந்த காது குண்டலங்களை திருடிக்கிட்டு ஒரு பாம்பு புற்றுக்குள்ள ஓடுறாரு. தக்ஷன் போறப்பதான் உத்தங்கரை இதை கவனிச்சாரு. ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ள தக்ஷன் மறைஞ்சு போயிட்டாரு. இப்ப உத்தங்க முனிவருக்கு என்ன செய்யறதுனே புரியல. வாய் விட்டு அழவும் முடியல. அகலிகை கொடுத்த நேரமும் முடிய போகுது. சரியான நேரத்துக்குள்ள போகாட்டி சாபத்துக்குள்ளாக வேண்டி வந்துடுமோ அப்படிங்கிற பயம் வேற. இதையெல்லாம் மேலே இருந்து பார்த்த இந்திரன் உத்தங்கருக்கு உதவி செய்ய முடிவு பண்ணி ஒரு பிராமணர் வேடம் தரித்து தன்னுடைய வஜ்ராயுதத்தை ஒரு குச்சிய போல மாத்திக்கிட்டு கையில எடுத்துக்கிட்டு அங்க வராரு. உத்தங்கர்கிட்ட போய், முனிவரே, இந்த காட்டுக்குள்ள என்ன செய்யறீங்க? உங்களை பாக்குறப்போ ஏதோ சங்கடமான சூழ்நிலையில இருக்கிற மாதிரி தெரியுதே, ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேக்குறாரு. அவர் அப்படி கேட்டாரோ இல்லையோ, உத்தங்க முனிவர் தன்னுடைய மொத்த சோக கதையும் சொல்லி முடிக்கிறாரு. உடனே அந்த பிராமணர் வேடத்துல இருந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால, அதாவது அந்த குச்சியால அந்த பாம்பு புற்று குத்தவும் அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே உருவாயிடுச்சு. அந்த வழிதான் நாகலோகத்துக்கு செல்லக்கூடிய வழி. இந்த வழியே போங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு. நடக்கிறதையெல்லாம் பார்க்க பார்க்க உத்தங்கருக்கு வியப்ப தந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு யோசிக்க கூட நேரம் இல்ல. அந்த பிராமணர் ஏற்படுத்தி தந்த அந்த வழியா போய் இந்த நாகலோகத்துக்கு உத்தங்க முனிவர் இதுவரைக்கும் வந்ததே இல்ல. முதல் தடவையா இப்பதான் வராரு. இந்த நாகலோகத்தை பார்க்க இந்திரனுடைய சொர்க்கத்தை போல ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. எண்ணற்ற நாகங்கள் சுதந்திரமா அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்துச்சு.
உத்தங்க முனிவர் இரு கைகளையும் கூப்பி வணங்கி குரு தட்சணையா தர வேண்டிய காது குண்டலங்களை திருப்பி கொடுக்க சொல்லி வேண்டாரு. ஆனா அதனால எந்த ஒரு பலனுமே ஏற்படல. அப்ப திடீர்னு அந்த இடத்துல வெள்ளை நிற வால் கொண்ட கருப்பு நிற குதிரை ஒண்ணு தோன்றுச்சு. உத்தங்கா, உனக்கு காது குண்டலங்கள் வேணுமா? அப்போ இங்க வா, பின்னாடி வந்து நில்லு, நான் சாணம் விடுற இடத்துல வந்து ஊதுன்னு சொல்லுச்சு. அந்த குதிரை பேச ஆரம்பிச்சப்ப ஆச்சரியமா பார்த்த உத்தங்கர் இப்படி சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. உன்னுடைய பின்பக்கத்துல வந்து ஊதணுமா? நானா? என்னால எல்லாம் முடியாதுன்னு அருவறுப்புப்பட்டாரு. ஆமா, நீ யாரு? நான் ஏன் பின்பக்கமா வந்து ஊதணும் அப்படின்னு அந்த குதிரைக்கிட்டேயே கேட்டாரு. அப்ப அந்த குதிரை சொல்லிச்சு, உத்தங்கா, நான் தான் அக்னி தேவன். நீ என்ன ஊதுறது இது ஒன்னும் முதல் தடவை இல்லையே. இத்தனையோ தடவை வேள்வி நடக்கிறப்ப என்ன ஊதி இருக்கு இல்லையா, அதனால தாமதிக்காம உடனே வந்து ஊதுன்னு சொல்லுச்சு. அந்த குதிரை இப்படி சொன்னதுமே உத்தங்கரும் பின்னாடி போய் ஊதுறாரு. உடனே அந்த இடம் முழுவதுமே நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்குது. நாகலோகம் முழுவதுமே புகை சூழ்ந்துடுச்சு. எல்லா பாம்புகளும் பயந்து போய் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சுங்க. கடைசியா வேற வழியே இல்லாம உத்தங்கர்கிட்டயே சரணடைஞ்சுதுங்க. அவர் கேட்ட காது குண்டலங்களை தக்ஷன் கிட்ட இருந்து மீட்டெடுத்து வந்து கொடுத்துச்சுங்க. அந்த காது குண்டலங்கள் உத்தங்கருடைய கைக்கு வந்ததுமே நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சு. மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா நாகங்களுமே உத்தங்கருக்கு நன்றி சொல்லுச்சு. உத்தங்கருக்கு சந்தோஷமா இருந்தாலும் அப்பதாங்க ஒரு விஷயமே ஞாபகம் வந்துச்சு, அகலிகை கொடுத்த நேரம் முடிய போகுதுன்னு. நானும் நாகலோகத்துல இருக்கேன், ஆஷ்ரமம் ரொம்ப தூரத்துல இருக்கு, எப்படி அங்க போறது அப்படின்னு உத்தங்கர் நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த குதிரை சொல்லிச்சு, உத்தங்கா, என் மீது ஏறி அமர்ந்துகொள், அடுத்த நொடியே உன்னை ஆசிரமத்துல கொண்டு போய் விடுறேன்னு. உத்தங்க முனிவரும் சரின்னு சொல்லி அந்த குதிரை மேல ஏறி அமரவும் அடுத்த நிமிஷமே ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. உத்தங்கரும் சரியான நேரத்துல அந்த ஆசிரமத்தை அடைஞ்சு அந்த சிறப்பு வாய்ந்த காது குண்டலங்களை அகலிகை கிட்ட தந்துட்டு குரு கிட்ட ஆசியையும் பெற்றுக்கிட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்புறாரு. பாத்தீங்களா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் தன்னுடைய காரியத்துல கண்ணா இருந்த வெற்றி நிச்சயம்ங்கிறதுக்கு உத்தங்க முனிவர் மிகச்சிறந்த உதாரணமா திகழ்ந்தாரு. இவ்வளவு நேர்மையா குருவுக்கு அர்ப்பணிப்போட இருந்த உத்தங்கருக்கே கடவுள் ஒரு சோதனை வச்சாரு. அந்த சோதனையில உத்தங்கர் வெற்றி பெற்றாரா இல்லையா, அதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த கதையை கேட்கலாம், பார்க்கலாம், வாங்க. மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. பாண்டவர்கள் யுதிஷ்டன் தலைமையில அஸ்தினாபுரத்தை மிகச்சிறந்த முறையில ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. நான் எதுக்காக இங்க வந்தேனோ அந்த வேலை இப்ப முடிஞ்சிருச்சு. துவாரகை திரும்ப வேண்டிய நேரமும் வந்துடுச்சுன்னு பாண்டவர்கள் கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தன்னுடைய நகரமான துவாரகை திரும்புறாரு கிருஷ்ணர். அது நெடுந்தூர பயணம் இல்லையா, அப்படி போற வழியில ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத வறண்ட பாலைவனத்தை பாக்குறாரு. அந்த பாலைவனத்துலதான் உத்தங்க முனிவர் ஆசிரமத்தை அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு. கிருஷ்ணரை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. கிருஷ்ணரை வணங்கி வரவேற்று கனிகளையும் தந்து உபசரிக்கிறாரு. பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு போனது வரைக்கும் தான் உத்தங்கருக்கு தெரியும். அவ்வளவு பெரிய மகாபாரத யுத்தம் நடந்ததே தெரியாது. அதனால கிருஷ்ணர்கிட்ட என்ன கேக்குறாருன்னா, கிருஷ்ணா, நீ போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சா? பாண்டவர்களும் கௌரவர்களும் சமாதானம் ஆயிட்டாங்களா? கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு நாட்டை திருப்பி கொடுத்துட்டாங்களா? அஸ்தினாபுரத்துல மக்கள் எல்லாரும் அமைதியான வாழ்க்கையை வாழறாங்களா அப்படின்னு தன்னுடைய கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனாரு. உத்தங்க முனிவர் இப்படி கேட்டதுமே கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தங்கா, கௌரவர்களை திருத்த என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு அதுல தோத்து போயிட்டேன். அதனால யுத்தம் நடந்து முடிஞ்சு கௌரவர்கள் 100 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் உத்தங்க முனிவருக்கு வந்தது பாரு கோபம். கிருஷ்ணா, என்ன சொல்ற? உன்னால அவங்கள சமாதானம் செய்ய முடியலையா? நீ யாருன்னு அவங்களுக்கு வேணா தெரியாம போயிருக்கலாம், ஆனா எனக்கு தெரியுமே. உன்னால முடிக்க முடியாத காரியம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா என்ன? எதையாவது செஞ்சு யுத்தத்தை தடுத்திருக்கலாம்ல. கௌரவர்கள் 100 பேர் மட்டும் இல்லாம பீஷ்மர், துரோணர், லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள்னு எல்லாரையும் சாக விட்டுட்டியே. இத கேக்குறப்பயே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இப்படி ஒரு பதில உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப நான் உன்னை சபிக்க போறேன் அப்படின்னு கோபமா கத்துறாரு. உடனே கிருஷ்ணர் அவரை தடுத்து, உத்தங்க முனிவரே, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்க கோபம் தீரலனா நீங்க தாராளமா என்ன சபிக்கலாம்னு சொல்லவும் உத்தங்கரும் சரின்னு சொல்றாரு.
பாண்டவர்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து திரௌபதியை திருமணம் செஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சு கௌரவர்கள் சகுனியோட சேர்ந்து சூதாடினது, திரௌபதியை சபைக்கு நடுவுல இழுத்துக்கிட்டு வந்து அவமானப்படுத்த முயற்சி செஞ்சது, சமாதானம் செய்ய போன என்னையவே கௌரவர்கள் சிறைப்பிடிக்க முயற்சி செஞ்சது. இப்படி எல்லாமே கைமீறி போனதுக்கு அப்புறம் கடைசிய போர் நடந்து முடிஞ்சு இப்ப பாண்டவர்களோட தலைமையில அஸ்தினாபுர மக்கள் எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது வரைக்கும் சொல்லி முடிச்சு தன்னுடைய உண்மையான விஷ்ணு உருவத்தை உத்தங்கருக்கு காட்டுறாரு. அதை பார்த்ததுமே உத்தங்க முனிவர் ரொம்பவே பிரமிச்சு போயிட்டாரு. உத்தங்கா, உன்னுடைய மனசுல ஏதாவது ஆசை இருந்தா கேள், அதையே உனக்கு வரமா தரேன்னு விஷ்ணு சொல்லவும், வரந்தாமா, உன்னுடைய உண்மையான உருவத்தை பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு கேக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லவும் விஷ்ணு மறுபடியும் சொல்றாரு, இல்ல உத்தங்கா, இந்த தெய்வீக தரிசனத்தை உனக்கு தந்துட்டு வரம் தராம மறைஞ்சு போனா அது சரியா இருக்காது, நீ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வரத்தை கேட்டே ஆகணும்னு சொல்றாரு. உத்தங்க முனிவரும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, பகவானே, நான் இந்த வறண்ட பாலைவனத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இங்க எப்பயாச்சும் ஒரு தடவைதான் தண்ணீர் கிடைக்கும், எப்பெல்லாம் தண்ணீர் குடிக்க ஆசைப்படுறனோ அப்பெல்லாம் எனக்கு தண்ணீர் கிடைக்கணும், அதையே எனக்கு வரமா குடுன்னு கேக்குறாரு. விஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும்னு வரம் தந்துட்டு தன்னுடைய பழைய கிருஷ்ணர் உருவத்துக்கே மாறி புழுதி பறக்க தேர்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போறாரு. நாட்கள் சில உருண்டோடுது. ஒரு நாள் மதிய வேலையில உத்தங்க முனிவர் பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு பயங்கரமா தாகம் ஏற்பட்டுச்சு. கிருஷ்ணர் கொடுத்த வரத்தை நினைச்சு பார்த்தாரு. அந்த சமயத்துல சில வேட்டை நாய்களோட வால் வில் அம்பு தரித்த ஒரு வேடன் அங்க வர்றான். உத்தங்க முனிவருக்கு அந்த வேடனை பார்க்கவே ரொம்ப அருவறுப்பா இருந்துச்சு. அப்போ அந்த வேடன் சொல்றான், முனிவரே, இந்த பாலைவனத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, தண்ணீர் வேணுமா, இந்தா குடியுங்கன்னு சொல்லி தன் தோல் பையில சேகரிச்சு வச்சிருந்த நீரை எடுத்து கொடுக்கறான். உத்தங்க முனிவருக்கு ஏற்கனவே அவனை பார்க்க பார்க்க அருவறுப்பா இருந்துச்சு. இதுல அவன் கொடுத்த தண்ணீரை வேற எப்படி தொட்டு வாங்கி குடிக்கிறது, சீச்சி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு தாகமே இல்ல, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லவும் உடனே அந்த வேடன் அந்த இடத்திலிருந்து மறைஞ்சு போயிட்டான். அந்த வேடன் இப்படி திடீர்னு மறைஞ்சு போனது உத்தங்கருக்கு வியப்பா இருந்துச்சு. அப்ப வந்தது வேடன் கிடையாது, வேடன் உருவத்துல வேற யாரோ தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு பார்த்து தான் இப்படி நடந்துகிட்டதுக்காக ரொம்ப வெக்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறாரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துல கிருஷ்ணர் காட்சி தந்தாரு. உத்தங்கருக்கு வந்தது பாருங்க கோபம், கிருஷ்ணா, நீ இப்படி செய்யலாமா, ஒரு பிராமணன் எப்படி போய் ஒரு வேடன் கையில இருந்து தண்ணீரை வாங்கி குடிக்கிறது, தண்ணீர் தர விருப்பம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாமே, என்னை இப்படி தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கிட்டியே, இது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தங்கா, நான் உன்னை அவமானப்படுத்தவே இல்லை, அப்படிப்பட்ட எண்ணமும் எனக்கு இல்ல, உனக்கு நான் ஒரு உண்மைய சொல்லட்டா, நீ பார்த்தது ஒரு வேடனே இல்ல, அவன் கொடுத்தது தண்ணீரே இல்லைன்னு. உத்தங்கருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கிருஷ்ணா சொல்ற அப்படின்னு கேட்கவும், உத்தங்கா, நான் உன்கிட்ட என்ன வரம் வேண்டும்னு கேட்டப்போ நீ தண்ணீரை மட்டும்தான் வரமா கேட்டேன், உனக்கு தண்ணீரை மட்டும் தர எனக்கு மனசு வரல, அதனால இந்திரனை போய் சந்திச்சு அமிர்தத்தை கொடுக்க சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன், ஆனா ஒரு சாதாரண முனிவனான உனக்கு அமிர்தம் தர இந்திரனுக்கு மனசு வரல, இருந்தாலும் நான் வேண்டி கேட்டுக்கிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நானே நேர்ல போய் அவரை சோதிக்க போறேன், ஒருவேளை உத்தங்கர் அந்த சோதனையில வெற்றி அடைஞ்சிட்டா நான் அவருக்கு அமிர்தம் தரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வேட்டிக்காரன் உருவத்துல வந்தான். நீ முற்றும் துறந்த முனிவராச்சே, ஒருத்தருடைய உருவத்தை வச்சு எந்த ஒரு அருவறுப்பும் படமாட்டேன்னு நினைச்சேனே, ஆனா வந்தது இந்திரனோ தோல்பையில இருந்தது அமிர்தம்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு, என்ன உத்தங்கா, அமிர்தத்தை இப்படி கோட்டை விட்டுட்டியே, வேடன் உருவத்துல வந்த இந்திரனையே உன்னால புரிஞ்சுக்க முடியாதப்ப தவறு எது சரி எதுன்னு உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும், முற்றும் துறந்த ஒரு முனிவர் எதன் மீதும் பற்றற்று இருக்கணும் இல்லையா, அப்போதான் இறைநிலையை அடைய முடியும்னு சொல்லிட்டு, நான் கொடுத்த வரம் கொடுத்ததுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல, நீ எப்பெல்லாம் தண்ணீர் வேணும்னு என்ன நினைக்கிறையோ அப்பெல்லாம் அந்த இடத்துல மழை பெய்யும், அந்த மழை நீரை குடிச்சு உன்னுடைய தாகத்தை தணிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. நான் இத்தனை நாட்களா துறவரத்துல இருந்த தௌமிய முனிவர்கிட்ட இருந்து நிறைய சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டேன், இருந்தும் என்ன பிரயோஜனம், புறத்தோற்றத்தை வச்சு வேடுன்னு தப்பா நினைச்சிட்டேனே, அவருடைய உண்மையான உருவத்தை என்னால உணர முடியாம போயிடுச்சே, நான் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தும் ஒருவருடைய குலத்தை வச்சு அவருடைய எடை போட்டுட்டனே, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கூனி குறுகி நின்னாரு. ஆம் நண்பர்களே, ஒருவருடைய உருவத்தை பார்த்தோ இல்ல அவருடைய குலம் கோத்திரத்தை வச்சோ அவர் இப்படிப்பட்டவர் தான், அவரால் இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு எப்பவுமே தப்பா நினைக்க கூடாது,
இப்படிப்பட்ட அசுத்தமான மனசு இருக்கிறவங்களால எப்பவுமே கடவுளை நெருங்கவும் முடியாது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? அப்போ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.